இந்த வாகனம் தாட்டுமா. பெற்றோர்கள், உஸ்தாதுமார்கள், அதே நேரத்தில் என்னுடைய குடும்பத்துக்கு, என்னுடைய குடும்பம் என்ன, நான் உங்களுக்கு முன்னால பால் நடத்தினது இது சும்மா வந்து நான் நடத்தல. இதுக்காக வேண்டிய பல மணி நேரங்கள், குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய நேரம் அர்ப்பணிக்கப்பட்டு தியாகங்கள் செய்யப்பட்டுத்தான் இதை பெப்பையார் இங்க ரெண்டரை அவர் பால் நடத்திரண்டா, ரெண்டு மணித்தாலும் பேசுறா, சுமார் ஒரு எட்டு மணித்தாலும் உட்கார்ந்து இது தயாரிக்கப்பட வேண்டிய சப்ஜெக்ட் இது. அதுல குடும்பம் பல வகையான கஷ்டங்களுக்கு கொடுத்திருப்பாங்க, அவங்களுக்கும் எல்லாம் ரஹ்மத்து செய்வானாக. பள்ளியினுடைய நிர்வாகம், பள்ளியை திறந்து தந்து பள்ளியினுடைய லைட்டை, பள்ளியினுடைய அத்தனை ஃபெசிலிட்டிஸையும் பாவிக்கிறதுக்கு பள்ளி நிர்வாகம் மாஷா அல்லாஹ் அனுமதி தந்தாங்க. பள்ளியினுடைய நிர்வாகிகளுக்கும் எல்லாம் ரஹ்மத்து செய்யணும். இந்த பள்ளியினுடைய நிர்வாகத்தை எங்களுடைய கொழும்பில் இருக்கக்கூடிய இலங்கையில் கூடிய அனைத்து பள்ளிகளுக்கும் உதாரணமாக சொல்வீங்க. ஏண்டா இந்த பள்ளியினுடைய நிர்வாகிகள் யாருன்னு யாருக்கும் தெரியாது. இந்த பள்ளியை ரங் பண்றது பள்ளி ஹசரத் தான். ட்ரஸ்டி முன்னுக்கு வாரதும் இல்ல, தலைவர் முன்னுக்கு வாரதும் இல்ல, செக்ரட்டரி முன்னுக்கு வாரதும் இல்ல, பள்ளிக்கு இந்த வரைக்கும் லெட்டர் ஹெட்டும் இல்ல. இந்த பள்ளிக்கு என்ன இல்ல, பள்ளிக்கு லெட்டர் ஹெட் இல்ல. மாஷா அல்லாஹ் பள்ளி ஒரு அழகாக நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணூர் இல்லாம இந்த பள்ளி அல்லாஹ் அப்படி ஆக்கி வைப்பானா. இந்த பள்ளியினுடைய நிர்வாகிகள் எல்லாம் கபூல் செய்வானாக, அவர்களுக்கு நல்லா இஹ்லாஸ் நசீபாக்குவானாக. அது ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதிதான். எங்களுடைய சகோதரர்கள் வாலிபர்கள், நான் அவங்களுக்கு மிக நன்றி செலுத்த கடமை பெற்றிருக்கிறேன். இந்த எஸ்எல் முஸ்லிம்ஸ்ல இருக்கக்கூடிய சகோதரர்கள், நான் ஒவ்வொருத்தருடைய பேராக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரிந்த சகோதரர்கள். ரொம்ப இஹ்லாஸோட அல்லாவுக்காக வேண்டி செயல்படக்கூடிய இந்த வாலிபர்கள், சீடிகளை ஒரு பயான் இங்க நடந்ததுக்கு பிறகு அதை வீட்டுக்கு கொண்டைத்து அதை சில விஷயங்களை கட் பண்ண வேண்டிய விஷயங்களை கட் பண்ணி அட் பண்ணி அதை சீடியாக உருவாக்கி 300-400 சீடி கொப்பி பண்ணி அதுக்கு மேல ஸ்டிக்கர் சொத்தி அவங்களுக்கு குழந்தாருன்றதே, இது லேசான கர்மம் அல்ல. அவங்களோட குடும்பங்கள் எல்லாம் இதுல பின்னுக்கு இருக்கிறாங்க ஸ்டிக்கர் சொற்ற விஷயங்கள்ல. அவர்களும் இந்த இடத்துல நன்றி செலுத்த கடமைப்பட்ட சகோதரர்கள். அல்லாஹ் அவர்களுக்கும் மேலான ரஹ்மத்து செய்வானாக. அதே போல இன்னும் ஏராளமான வெப்சைட் உள்ளவங்க அவங்களோட வெப் மூலமாக இந்த ப்ரோக்ராத்தை ப்ரொமோட் பண்ணினாங்க. அதுல குறிப்பாக முஸ்லிம் வாட்ச் இது மாதிரி இன்னும் எத்தனை வெப்சைட் ஞாபகப்படுத்தப்பட வேண்டியிருக்குது. அல்லாஹ் அவங்களுக்கும் அவர்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். மூணாவதாக, நாங்கள் 5 நாளும் உட்கார்ந்திருந்தோம். 5 நாளும் மாஷா அல்லாஹ் எங்களுக்கு ரிஃப்ரெஷ்மெண்ட் வந்துச்சு. டீ குடிச்சோம், அது குடிச்சோம், தண்ணி வச்சிருந்தாங்க. எத்தனையோ சகோதரர்கள் முன்னுக்கு வந்தாங்க, யார் யாருன்னு எனக்கு தெரியாது. சிலவங்க போன் பண்ணி கேட்டாங்க, செய்யணும் செய்யணும்னு சொன்னோம். அப்படியே ஹலாஸோடு அவங்களோட பேர்களும் இல்லை, அவங்களோட ஊரும் தெரியாது. அவங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத்து சேர்த்தோம். அப்படி ஏராளமான சகோதரர்கள் கொடுத்தாங்க. சில சகோதரர்கள் இன்றைக்கே ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்குறாரு. அவர் கனடாவை சேர்ந்தவர், அவருக்கும் இந்த நிகழ்ச்சியை அவர் ஆன்லைன்ல கேட்கிறார். அவர் ஆசைப்பட்டாரு, இன்றைக்கு நான் இதை கொடுத்தா நல்லம் என்று சொல்லி அல்லாஹ் அவருடைய தந்தையினுடைய பேர்ல இப்படி ஒரு நிகழ்ச்சி ஒன்று செய்யணும் என்று ஆசைப்பட்டாரு. அவருக்கும் அல்லாஹ் ரஹ்மத்து செய்யட்டும். இதே போல நாங்கள் இந்த ப்ரோக்ராத்துக்காக வேண்டி எத்தனையோ பேருக்கு நாங்கள் காசு எடுக்கல யார்கிட்டையும். சில சகோதரர்கள் சில பொருட்களை வாங்குறதுக்கு தேவையான சல்லிகளை தந்தாங்க. அது இந்த ப்ரோக்ராத்துக்காக வேண்டி எல்லா பள்ளிக்கு சொந்தமான அசெட்டாக தந்திருக்கிறாங்க. அல்லாஹ் அவர்களையும் பொருந்தி கொள்ளட்டும். அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் இன்னும் நல்ல நல்ல அமர்ச்சியக்கூடிய சந்தர்ப்பத்தால் நான் மனைவிக்கு சீபாக்குவனாக. இந்த சபையில ஆக முக்கியமாக நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இங்க கூடியிருக்கூடிய வாலிபர்களுக்கு வாலிபர்கள் காட்டின ஆர்வத்தின் காரணமாகத்தான் இந்த கூட்டம், இந்த வகுப்பு இவ்வளவு அழகாக நடந்துச்சு. அல்லாஹ் இந்த வாலிபர்களை கபூல் செய்வானாக, அல்லாஹ் இந்த வாலிபர்களை பொருந்திக் கொள்வானாக. அது கயாமத்துடைய நாளையில அரசுடைய நிழல்ல நிழல் பெறக்கூடிய வாலிபர்கள் அல்லாஹ் ஆக்கிரமிப்பானாக. الحمد لله رب العالمين حمدا يعافي نعمه ويكافي مزيده واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها. ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. لا حول ولا قوة إلا بالله. اللهم لك الحمد كله. اللهم لك الحمد كله ولك الشكر كله. اللهم لك الحمد كله ولك الشكر كله. ربنا لك الحمد ملء السماوات وملء الأرض وملء ما شئت من شيء بعد. يا الله ركمني يا الله به கருணையுடைய எஜமானே,
உன்னுடைய மார்க்கத்தை படிச்சுட்டு கேட்கிறோம் யா அல்லாஹ், உன்னுடைய மார்க்கத்தை படிச்சுட்டு கேட்கிறோம் யா அல்லாஹ், நாங்க பேசியது குர்ஆன் யா அல்லாஹ், நாங்க படித்தது ஹதீஸ் யா அல்லாஹ், உன்னுடைய ஹபீபுடைய சத்தத்தையும் ஹதீஸையும் யா அல்லாஹ், குர்ஆனுடைய விளக்கத்தையும் படிச்சுட்டு கேட்கிறோம் யா அல்லாஹ், நாங்க படித்த விஷயத்தை கொண்டு அமல் செய்ய தௌஃபீக் செய்வோம் யா அல்லாஹ். அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு கிருபை செய்வாயாக, நபியினுடைய உம்மத்தி யா அல்லாஹ், நபியினுடைய உம்மத்தி யா அல்லாஹ், இந்த உம்மத்துடைய பாவத்தை மன்னிப்பாயாக, உம்மத்துக்கு இரக்கம் காட்டுவாயாக, எங்களை மீது கருணை காட்டுவாயாக, எங்களை மீது கருணை காட்டுவாயாக, அல்ல எங்களை ஒதுக்கிறாதே அல்லா, எங்களை சேர்த்துக்கோயா அல்லா, எங்களை ஒதுக்கிறாதே அல்லா, எங்களை சேர்த்துக்கோயா அல்லா, நாங்கள் பாவிகள் யா அல்லா, குற்றம் செய்தவர்கள் யா அல்லா, எங்களை தவறுகள் பகிரங்கமானது யா அல்லா, எங்களை தவறுகள் பகிரங்கமானது யா அல்லா, எங்களை மன்னிச்சுக்கோயா அல்லா, எங்களை பெற்றோரை புரிந்து கொள்வாயாக, எங்களுடைய பெற்றோரை புரிந்து பெற்றோரை கபூல் செய்வாயாக, எங்களுடைய பெற்றோரை புரிந்து கொள்வாயாக, அவளுக்கு மேலான பாக்கியத்தின செய்வாக்கிடுவாயாக, அவளுடைய காலுக்கு கீழே சுவர்க்கம் இருக்கிறது யாழ்லா, அவளுடைய காலில் தான் எங்களை சுவர்க்கம் இருக்கிறது யாழ்லா, எங்களுடைய பெற்றோருடைய பொருத்தத்தின செய்வாக்கிடுவாயாக, அவளுக்கு மேலான தேக ஆரோக்கியத்தின செய்வாக்கிடுவாயாக, யார் யாரெல்லாம் காலம் சென்று விட்டார்களோ அவருடைய கபல்களை பிரகாசமாக்கி வைப்பாயாக, எங்களுக்கு திரும்பி வரமாட்டார்கள் யாழ்லா, எங்களுக்கு பிரிந்து விட்டார்கள் யாழ்லா, சலாம் சொல்லி விட்டார்கள் யாழ்லா, அவருடைய கபல்களை பிரகாசமாக்கி வைப்பாயாக, மேலான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸை ஒதுங்க தளமாக்கி வைப்பாயாக யாழ்லா, எங்களுடைய மனை மக்களை கபூர் செய்வாயாக, எங்களுடைய மனை மக்களை கபூர் செய்வாயாக, எங்களுடைய பிள்ளைகளை கபூர் செய்வாயாக, இல்லை புள்ள வழக்கில்லாத காலம் யாழ்லா, புள்ள வழக்கில்லாத காலம் யாழ்லா, எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீயே போதுமானவன் யாழ்லா, இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து நெருப்புல வச்சு பாதுகாத்த அல்லாவே, இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து நெருப்புல வச்சு பாதுகாத்த அல்லாவே, இஸ்மாயில கத்தியினுடைய நுனியில வச்சு பாதுகாத்த அல்லாவே, மூசா அலைஹி ஸலாத்து தண்ணீர் வச்சு பாதுகாத்த அல்லாவே, எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துடுவாயாக, பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகளாக்கிடுவாயாக, தீனுடைய தாய்களாக்கியிருப்பாயாக, ஆலிம்கள் ஆக்கி வைப்பாயாக, ஹாஃபிதுல் ஆக்கி வைப்பாயாக, நல்ல தீனுடைய ஹலாலான ஹலாலான உணவை தரக்கூடிய தாய்கள் வியாபார ஆக்கி வைப்பாயாக, எங்களை புரிந்து கொள்வாயாக அல்லாஹ், இந்த சபையில யாரையும் வீணாக்கிறாரே அல்லாஹ், தீனுடைய முஹப்பத் நசீபாக்கிடுவாயாக, தீனுடைய முஹப்பத் நசீபாக்கிடுவாயாக, தீனுக்காக உழைக்க தௌஃபீக் செய்வாயாக, தீனுக்காக பாடுபட தௌஃபீக் செய்வாயாக, உடலையும் உடமைகளையும் கபூல் செய்வாயாக, முன்னையும் பின்னையும் புரிந்து கொள்வாயாக, சாலிஹான அமலை நசீபாக்கிடுவாயாக, இந்த நாட்டினுடைய உலமாக்களை கபூல் செய்வாயாக அல்லாஹ், இந்த நாட்டினுடைய உலமாக்களை கபூல் செய்வாயாக, அவர்களுடைய துவாவுக்கு பாத்தியமான மக்களாக எங்களை கபூல் செய்வாயாக அல்லா, யாழ்லா யாழ்லா, இந்த நாட்டுடைய உலமாக்களை கபூல் செய்வாயாக, இந்த உலமாக்களுடைய துவாக்களுக்கு பாத்தியமான மக்களாக எங்களை கபூல் செய்வாயாக, எங்களை புரிந்து கொள்வாயாக, ஹலாலான உணவின செய்வாக்கிடுவாயாக, ஹலாத்தை விட்டு பாதுகாத்திடுவாயாக, வருமானத்தை ஹலலாக்கிடுவாயாக, தொழிலை ஹலலாக்கிடுவாயாக, யாழ்லா இறக்க முடிய அல்லாவே ஹலாலான சம்பாத்தியத்தை செய்வாக்கிடுவாயாக, இந்த சபையில யார் யாருக்கெல்லாம் நிக்காஹுடைய பாக்கியம் கிடைக்கலையோ அவளுக்கு சரியான ஹலாலான மனைவன சீவாக்கிடுவாயாக, சாலிஹான மனைவின சீவாக்கிடுவாயாக, சாலிஹான மனைவின சீவாக்கிடுவாயாக, கண் குளிரக்கூடிய மனைவின சீவாக்கிடுவாயாக, எல்லாம் மனைவி மாறக்கொண்டு சோதிச்சிடாதே அல்லா, மனைவி மாறக்கொண்டு சோதிச்சிடாதே அல்லா, கஷ்டப்படுத்தினாதே அல்லா, தலாக்கை விட்டு பாதுகாத்திடுவாயாக, மன கஷப்பை விட்டு பாதுகாத்திடுவாயாக, என்னென்ன குடும்பங்களில் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இருக்கிறதோ அனைவருக்கும் மேலான ஈழத்தை சீவாக்கிடுவாயாக, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன ஹைர்களை கேட்டார்களோ அத்தனை தருவாயாக யா அல்லாஹ், இந்த சபையில யாரையும் வீணாக்கிறாதே அல்லாஹ், இந்த சபையில யாரையும் வீணாக்கிறாதே அல்லாஹ், இந்த சபையில யாரையும் வீணாக்கிறாதே அல்லாஹ், உலகத்துடைய மூளை முடுக்குகள்ல யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கார்களோ அவர்களையும் வீணாக்கிறாதே அல்லாஹ், அவருடைய குடும்பங்களை வீணாக்கிறாதே அல்லாஹ், நம் அனைவருடைய பிரச்சனை தீர்ப்பாக தான், என்னுடைய பிரயாணங்களை கபூல் செய்வாயாக, உங்களுடைய பிரயாணங்களை கபூல் செய்வாயாக, தேவைகளை பூர்த்தி செய்வாயாக, வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம அலா நபியில் உம்மி வஅலிஹி வஸல்லம், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.